ஸோ ஆன்லைனில் செர்னோபிள் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த செர்னோபிள் ஆக்சிடென்ட் பற்றியே தெரியும். ஸோ நான் ரீசெண்டாக உக்ரைன் போயிருக்கும் போது அந்த இடத்த பார்க்கலான்னு நாங்கள் ஒரு டூர் ஏஜென்சி மூலிமா போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த டியூகா ரேட்டர் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு மிசைல் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் மெயினான அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இடத்துக்கு போயிருந்தோம். இங்கே தான் வந்து அந்த நியூக்ளியர் வெடிச்சிது. அதை இப்போ திரும்ப புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க, ரீபில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த ப்ரிப்பேர் ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்கு போகிற வழியிலேயே ரெண்டு செக்கிங் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள ஊருக்கு போனோடனே ஊர் ரொம்ப அமைதியாக பில்டிங்லாம் இடிஞ்சுள்ள ஒரு நிலமையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க, அதை வெளியிலேருந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாத்தையும் அந்த ரியாக்டர் அடித்த அன்றைக்கி இங்கே தான் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபெரிவில் பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துல தான் ரேடியேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இதான் என்னோட செர்னோபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன், அப்போ என்னோட சேனலில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.